அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் வெயிட் அவங்களுக்கு லாஸ் ஆகாது. நிறைய பெண்கள் பார்த்துருக்கீங்கன்னா குண்டாகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வெயிட் போடாது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம குண்டாக இருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி மைண்ட்குள்ளே வச்சுக்கிறது. நம்ம வந்து நிறைய ட்ரெஸ் போடாமல் வச்சுருப்போம், நம்ம எக்ஸல் சைஸில் இருக்கும்போது உள்ள ட்ரெஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம பீரோல் வந்து எடுத்து வைக்கும்போது தூர போடவும் மனசு இருக்காது, யார்கிட்டையும் கொடுக்கவும் மனசு இருக்காது. ஆனால் நம்ம இவ்வளோ குண்டாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஸ்ட்ரெஸ்க்கும் வெயிட்டுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்குது, நெருங்கின தொடர்பு இருக்குது. அதாவது நம்ம குண்டாக இருக்கோம், குண்டாக இருக்கோம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே குண்டாயிட்டே இருப்பாங்க சில பேர். ஐயோ நம்ம ஒல்லியாக இருக்கோமே, நம்ம ஒல்லியாக இருக்கோமே நினச்சி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து ஒல்லியாகவே இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மைண்டு வந்து ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறது, மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி வந்து மனசை ஹாப்பியாக வச்சுக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை. பொம்பளைங்கனாலே பிரச்சனை தான். கேர்ள்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் பர்சன்ஸ், அதாவது எல்லா பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ஒட்டுமொத்தமாக சமாளிக்கிற ஒரு திறமை வந்து பெண்களுக்கு இருக்குது. எவ்வளோ வலியினாலும் தாங்க முடியும் ஒரு பெண்ணால், எவ்வளோ கஷ்டங்களினாலும் தாங்க முடியும் ஒரு பெண்ணால். ஒரு பெண் நினச்சா முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன். நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஆறுதல் சொல்லணும், நமக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும், ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண பழகிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கம்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை விட கஷ்டப்படுறவங்களை நினச்சி கம்பேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகும்போது ஒரு கடை முன்னாடி நல்ல அழகழகான ட்ரெஸ் தவங்க போட்டிருப்பாங்க, நிறைய ஜுவல்ரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லையா. அதோடு சேர்த்து எவ்வளோ பேர் ரோட்டில் நம்மளை விட கஷ்டப்படுறாங்க, காசுக்காக கஷ்டப்படுறாங்க, சின்ன சின்ன தொழில் செஞ்சு அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பிளெஸ்ட் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி உள்ளவங்களை யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களேன்னு நம்ம யோசிக்கிறது ரொம்ப தப்பு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது நம்ம யாரையுமே, பட் ஒவ்வொருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி மைண்டுக்குள்ளே ஏற்றாதீங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க வாழட்டும். அந்த ப்ராப்ளம் உங்களை வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெஸ் மோடாக்கு கொண்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர், நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த ஷாப்பிங் போவாங்க. நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் அப்படி தான், நான் கூட நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக வாங்குவேன், ஏன்னா நான் அதுக்காக தான் நான் உழைக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக உழைக்கிறேன், ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக உழைக்கிறேன். எக்ஸாம்பிள், ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணி அதை வேர் பண்ணும்போது அதில் உள்ள ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாது. பட் அந்த 7000 ரூபாயை நான் அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி நான் வாங்கலை, நானே ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அந்த 2000 ரூபா நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா நான் ட்ரெயின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 7000 ரூபாய்க்குள்ள ப்ளவுஸ் எனக்கு தச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ அதை வந்து யாராச்சும் என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு நீ இவ்வளோ ஷாப் பண்ணுற, ஏன் இதை வாங்குற, அதை வாங்குற அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஒரு லேடி அப்படின்னா. அது வந்து பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. எந்தெந்த காலத்தில் எதை கரெக்டாக பண்ணணுமோ அந்தந்த காலத்தில் அதை சரியாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கரெக்டான விஷயங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த ஓவர் வெயிட்டாக இருக்கும், இல்லை வெயிட்டே இல்லாமல் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொண்டு போகாதீங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர். குண்டா குட்டையாக இருந்தால் அதுக்குன்னு இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. மேபி இருக்கும் நிறைய அந்த டிப். பெண்கள்னாலே தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக வேணும். நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய விஷயத்தை வந்து நம்ம நம்பிக்கை வைக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்குன்னு கோல்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கட்டும். ஆசைகள்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஆனால் அந்த ஆசைகள் சரியானதாக இருக்கணும், அது உங்களால் அதுக்காக உழைக்க முடிஞ்ச ஆசைகளாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு கோல் செட் பண்ணிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா
அது மனசாட்சி வந்து நமக்கு உறுத்தணும், ஐயோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நம்ம எனக்கு தான் டைமே இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிறைய சீரியல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அதில் கூட நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். நான் அதாவது நான் பெருமைக்கு சொல்ல, நான் வந்து சீரியல் பார்க்கறது இல்லை, ஏன்னா அதுலேருந்து நிறைய நெகட்டிவிட்டி வந்து நமக்கு பாஸ் ஆகும். நல்லவங்களை கூட நம்ம வந்து தப்பாக நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அப்போது அந்த சீரியல் ஒரு மணி நேரம் பார்த்தோன்னா அந்த ஒரு மணி நேரம் வேஸ்ட்டு தான். நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி நிறைய நெகட்டிவிட்டி வந்து மீடியா மூலமாக பரவுறதுனால தேவையில்லாத மீடியாவை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெடிக்கர் மெனிக்கர் அதெல்லாம் வீட்டிலே பண்ணுங்கள். ஒரு ஸ்பா எடுங்க வீக்லி ஒன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடலாம். பட் மைண்டும் மனசும் ரிலாக்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். எக்ஸாம்பிள், சில பொண்ணுங்க வந்து பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகாது. ஏன் இன்னும் மேரேஜ் ஆகலைனா பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருக்கா ஒல்லியாக இருக்கான்னு அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. பட் அந்த கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க வெயிட் போட்டுருவாங்க, ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க ரிலீஸ் ஆன உடனே அவங்களுக்கு தானாக வெயிட் போடும். பட் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்களோ குண்டாக இருக்கீங்களோ அது ரெண்டாம் பட்சம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நிறைய ட்ரெஸ் கோட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் கோட் போட்டாலும், நிறைய ஒல்லியாக இருந்தாலோ இல்லை குண்டாக இருந்தாலோ, என்ன ஹேக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரெஸ் போட்டாலும், நீங்கள் அதை அழகாக கேரி பண்ண தெரியலைனா, உங்கள் மனசு வந்து ஹாப்பியாக இல்லைன்னா, அந்த மனசு ஹாப்பியாக இல்லைனா அது உங்கள் ஃபேஸில் தெரியலைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒல்லியாக இருந்தால் கூட ரொம்ப அழகு, எல்லாருமே அழகு தான் கடவுளோட படைப்பில். ஒல்லியாக இருந்தால் தான் அழகு, குண்டாக இருந்தால் தான் அழகு. இப்போ நான் வந்து என்னோடய எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெயிட் நான் ரெடியூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ரொம்ப ஒல்லியாக நயன்தாரா மேம் மாதிரி ஆகி நம்ம ஒன்றும் படம் நடிக்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுங்க. மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, அது கடவுள்னு பேர். எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மனசாட்சிக்கு அவர் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கட்டும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கூட நெகட்டிவ் பீப்புள் இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். சுற்றி இருக்கவங்கள ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும், அது வந்து எல்லா நெகட்டிவிட்டியிலேருந்தும் உங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஸோ லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். அது எப்படி செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து உங்களை பாதிக்கும் அப்படின்னா அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுல வந்து கோவப்படுறது தப்பு கிடையாது, பட் கோவத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. சேடாக இருக்கிறது தப்பு கிடையாது, பட் சேடாகவே இருக்கக்கூடாது. அழுறது தப்பு கிடையாது, பட் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு மூவ் பண்ணிவிட்டு மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சுற்றி உள்ளவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கலாம். அப்போ தான் ஸோ உங்கள் வெயிட்டு கூடணுனாலும் வெயிட்டு குறையணுனாலும் உங்களோட மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹாப்பினஸ்ஸை அடுத்தவங்க கிட்ட தேடுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சுற்றி உள்ளவங்களாம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ இதோட வெயிட் லாஸ் வீடியோ வந்து முடியுது. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த ஆர்ம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒரு 1 வீக்கில் நான் வந்து போட்டுருவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி சொன்னது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நான் ஏதோ சொல்லிட்டேன், இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல அந்த பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.